தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி. முதல்ல ஒரு குரு சந்திர யோகம் வேணுங்க. ஒரு குரு பகவான், நல்ல பிரபு, குரு பிரபு அப்படின்னு பேர். அவர் என்ன பண்ணுறாரு, நேராக உங்கள் ராசியை பார்க்குறார். அதுவே அவர் ராசி தான், தனுசு ராசி. யாரோட ராசி? குரு பகவானினுடைய ராசி. சந்திரனை குரு பார்த்தா என்னங்க ஆகும்? சந்திரன் காலபுருஷ நாலாம் அதிபதி. அந்த காலபுருஷ நாலாம் அதிபதி என்ன பண்ணுறாருன்னா, வீடு, சுகம், சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அதை பார்க்குறாரா இல்லையா? அப்புறம் என்ன கவலை? படிப்புங்க, தடைப்பட்ட கல்விகள் சரியாகும். நிறைய பேர் அரியர்ஸ் வச்சுருப்பாங்க, பிரேக் எடுத்திருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு சார், படிக்கலாமான்னு நினச்சேன் சார், இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். படிக்கலாம், உயர்கல்வி பிஹெச்டி படிக்கலாம். ஏன்னா ஒன்பதாம் இடம் தான் உயர்கல்வி. சார் மாஸ்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார், பண்ணலாம். இதெல்லாம் வந்து நைன்த் பிளேஸ் தான் சார். கொஞ்சம் நாளைக்கு அப்பா யூஎஸில் இருக்காரு, நான் அப்பா கூட போயிருந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன் சார். நான் யூஎஸில் இருக்கிறேன், அப்பா கொண்ட கொஞ்ச நாள் கொண்டு வந்து என் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தந்தை மகன் மகள் உறவுகள் சிறப்பாக இருக்கும். உங்கள் கௌரவம் மரியாதை சிறப்பாக இருக்கும். நைன்த் லார்டு தான் கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் அதிபதி. தைரியமாக சொல்லுங்கள், நான் வாழ்க்கையில் வெற்றி பெறப்போகிறேன் என்று. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும். அது மட்டுமா, பதினோராம் இடத்தை பார்க்குறார். நேர ஏழாம் பார்வையாக பதினொன்று. பதினொன்றுனா மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் யாராவது இருந்தார்கள்னால் அவருக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்துவிடும், தொந்தரவுகள் இருந்தால் விலகிவிடும். எதிரிகளினுடைய தாக்கம் குறைந்து விலகி ஓடுவார்கள். பதினோராம் இடம் லாபஸ்தானம், செய்யும் தொழிலில் வருமானம் நன்றாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாவார்கள். நல்ல ஒரு தெய்வீகமான சூழ்நிலையில் வாழ்க்கை பயணம் செல்லும். வேண்டுதல்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கேன், பால் காவடி எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் வந்து காளியம்மன் கோயிலுக்கு பால் ஊத்துறேன்னு வேண்டியிருக்கேன். என்னமோ ஒன்று, எல்லா விதமான வேண்டுதல்கள், இறை வேண்டுதல்கள், மனித வேண்டுதல்கள், மனைவி வந்து வேண்டியிருப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு தொழில் நல்லா ஆயிடுச்சுன்னா ரெண்டு வளையல் வாங்கி போட்டுக்கலாம், மூணு பவுனில். அந்த மூணு பவுனும் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தரணும்னு முருகப்பெருமான்ட வேண்டிக்கும். மூணு பவுனில் வளையல் வாங்கி கொடுத்துட்டாருன்னா உனக்கு வந்து நான் வந்து பஞ்சாமிரதை அபிஷேகம் பண்ணுறேன். இந்த அம்மாவுக்கு மூணு பவுனில் வளையல், முருகருக்கு பஞ்சாமிரத அபிஷேகம். பரவாயில்ல, தப்பில்லை, கேட்குறது கடவுள்கிட்ட தானே கேட்குறோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வேண்டி பெறக்கூடிய பதினோராம் இடம் நன்றாக இருக்கிறது. அது மட்டுமா, ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் பாக்யஸ்தானம். நீங்களே ஒரு ஒன்பதாம் இடத்து ஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி. உங்கள் ராசியே பாக்யாதிபதி ராசி. தனுசில் ஒரு கிரகம் இருக்கான பாரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா தனுசு ராசிக்காரனுக்கும் தனுசில் ஒரு கிரகம் இருக்கும். அப்போ அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார். அந்த ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது குரு பார்வை. விருத்தி, கல்வி விருத்தி, ஞான விருத்தி, அறிவு விருத்தி, தொழில் விருத்தி, பண விருத்தி, 10 to 12 மிகப்பெரிய நன்மைகளை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை குரு பெயர்ச்சியை தனுசு ராசிக்கு தந்திருக்கிறார்கள். இந்த குரு பெயர்ச்சியில் சுகம், எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்த்துகிறது. நல்ல ஒரு எதிர்காலத்தை தரக்கூடிய பேசிக்கான ஒரு செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் அமையும்.